வில்லேஜ் டிவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து மட்டை அரிக்கிற மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, இதுதான் மட்டை அரிக்கிற மிஷின். பாருங்க, மட்டையை அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஆளுகளாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளில் அஞ்சு பேர் இருந்தால் போதுங்க, மட்டை ஈஸியாக அரைச்சிடலாம். இந்த வழியாக தான் மட்டையை எது வேணால், மட்டை, பாலை, தேங்காய் எது போட்டாலும் அரைச்சி அந்த பக்கம் வெளியே வந்துடுங்க. இந்த அவுட்லெட்டுங்க, அந்த பக்கம் இந்த புகை மாதிரி போகுது பார்த்தீங்களா, அது வந்து அவுட்லெட்டு. அரைச்சதை வந்து அந்த பக்கம் தள்ளிடும். பாருங்கள் எப்படி தூள் தூளாக போய்கிட்டு இருக்குன்னு. அந்த அரைச்ச துகள்களுங்க, அரைச்ச மட்டையை பாருங்கள். இவங்க இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்படி ஆயிருங்க அரைச்சதுக்கப்புறம், சுத்தமாக தூள் தூளாக்கிடுங்க. கிட்டத்தட்ட மஞ்சு மாதிரின்னு வைங்களேன். இது போட போட அப்படியே தட்டி எரிஞ்சிருங்க மிஷினு. பாருங்க எப்படி தூள் தூள் ஆக்கிட்டு இருக்குன்னு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மட்டையை அரைச்சிட்டா தோப்பு சுத்தமாயிருங்க. அந்த அரைச்சி போட்ட துகள்களை வந்து நம்ம மரத்தை சுற்றி போட்டால் வாட்டர் வந்து வேப்பர் ஆகாமல் இருக்கும். ஈரப்பதம் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் இது அப்படியே மக்கி போச்சுன்னா மரத்துக்கும் சத்தும் பிடிச்சிருங்க. இதில் சத்தும் இருக்குது. நீங்கள் தோட்டத்தில் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க, வில்லேஜ் டிவிஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்க, மகேந்திரா 575 டிராக்டர் யூஸ் பண்ணி மட்டையை அரைச்சிட்ருக்கோம். ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி தட்டி எரியுதுன்னு மட்டைகளை. தென்னை மரத்தோட ரவுண்டு சுற்றி போட்டிங்கன்னா அப்படியே மக்கி போயிடும். இது கிட்டத்தட்ட ஒரு 100,000 ரூபா வருதுங்க இந்த மிஷினு. பாருங்க தட்டி எடுத்துட்டுருக்குது.
இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.